போராட்ட வீரரும் தமிழறிஞரும் கவிஞரும் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று பெருகுது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடிய இவர் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர். பால கங்காதர திலகர் போன்றவர்களின் தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்ட பின் அறப்போராட்டத்தால் மட்டுமே விடுதலையை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தவர். இவரது கவிதைகள் சுதந்திர போராட்டத்தை பற்றி இருந்ததால் இவர் காந்திய கவிஞர் என வழங்கப்படுகிறார். ராமலிங்கனார் பழைய சேலம் மாவட்டம் தற்போதைய நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் வெங்கடராமன் பிள்ளை அம்மணியம்மாள் தம்பதிக்கு 19/10/1888 ஆண்டு பிறந்தார். தாய் கூறிய இதிகாச புராண கதைகளை கேட்டு வளர்ந்தார். பொய் பேசக்கூடாது, நல்லவனாக விளங்க வேண்டும் என்ற தாயின் அறிவுரை அவர் மனதில் ஆழமாக பதிந்தது. நாமக்கல்லில் தொடக்க கல்வி, கோவை மெட்ரிக் பள்ளியில் உயர்நிலை கல்வி, திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியில் பட்டப்படிப்பு பயின்றார். எழுதுவது ஓவியம் வரைவதில் சிறந்து விளங்கினார். விடுதலை போராட்ட இயக்கத்தில் 1906 இணைந்தார். தலைமை காவலரான தந்தை வெங்கடராமன் இவரையும் காவல்துறையிலேயே சேர்த்துவிட பெரும் முயற்சி எடுத்தார். இவருக்கு விருப்பம் இல்லாததால் வீட்டை விட்டு வெளியேறினார். 15 நாட்கள் வெளியே சுற்றித் திரிந்து வீடு திரும்பினார். அவரை மேலும் வற்புறுத்தாமல் நாமக்கல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எழுத்தர் பணி வாங்கி தந்தார் தந்தை. அதிலும் மனம் செல்லவில்லை, பணியை உதறினார். தந்தை முயற்சி எடுத்து ஒரு பள்ளியில் ஆசிரியர் வேலை பெற்று தந்தார். இவர் அடிக்கடி அரசியல் கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசியதால் வேலையில் இருந்து நீக்கப்பட்டார். திலகர் போன்றவர்களின் தீவிர போக்கால் ஈர்க்கப்பட்டவர் முழு மூச்சாக அரசியலில் இறங்கினார். பின்னர் காந்தியின் அகிம்சை அறவழி கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார். அறப்போராட்டத்தால் மட்டுமே நாடு விடுதலையடையும் என்ற முடிவுக்கு வந்தார். காங்கிரஸில் இணைந்தார். எளிய சொற்களால் கவிதை பாடி தேசிய காந்திய கொள்கைகளை பரப்பினார். தேசபக்தி பாடல்கள் பாடியும் ஆவேச உரைகள் நிகழ்த்தியும் இளைஞர்கள் மனதில் எழுச்சியை ஏற்படுத்தினார். ஏராளமான கவிதைகள் எழுதி குவித்தார். தேசிய கவி என்று போற்றப்பட்டார். திருச்சி மாவட்ட காங்கிரஸ் செயலாளர், கரூர் வட்டார காங்கிரஸ் தலைவர், நாமக்கல் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆகிய பதவிகளை வகித்தார். 1932 உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். மலைக்கள்ளன், மரகதவல்லி, கற்பகவல்லி, காதல் திருமணம் உள்ளிட்ட பல நாவல்களை எழுதியுள்ளார். இவரது மலைக்கள்ளன் நாவல் எம்ஜிஆர் நடிப்பில் திரைப்படமாக வந்தது. இசை, நாவல், கட்டுரை, சுயசரிதம், புதினம், திறனாய்வு, நாடகம், கவிதை தொகுப்பு, சிறு காப்பியம், மொழிபெயர்ப்பு என இலக்கியத்தின் அனைத்து களங்களிலும் முத்திரை பதித்தவர். மொத்தம் 66 நூல்களை எழுதியுள்ளார். நாடு விடுதலையடைந்த பிறகு தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்டார். பத்மபூஷன் விருது பெற்றார். சாகித்ய அகாடமியின் தமிழ் பிரதிநிதியாக பொறுப்பு வகித்தார். தேசிய கவிஞர், காந்திய கவிஞர், காங்கிரஸ் புலவர், அரசவை கவிஞர் என்றெல்லாம் போற்றப்பட்ட நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை 24/8/1972 84வது வயதில் மறைந்தார்.